அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். வணக்கம். சொல்லுங்க. கடந்த காந்தி மார்க்கெட்டிலிருந்து விகேபி உரிமையாளர் ஆனந்தரா. இன்று வெங்காயம் பிரித்து பார்க்குறோம். வெங்காயம் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மேரேட் அதிகப்படியாக 130 ரூபா வரைக்கும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் வரது வந்து சுத்தமாக இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா 99% வந்து நாட்டுக்காய் வந்துகிட்டு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்று வரத்தை பொறுத்த மட்டும் வந்து கடந்த 4 நாட்களோட இந்த வரத்து வந்து சற்று அதிகமாக இருந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக பருவமழை இல்லை நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில். இதன் காரணம் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகமாக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா பச்சைக்காயின் வரத்து சற்று அதிகமாக இருந்தது. பற்றக்காய் வரத்து சற்று குறைவாக இருந்தது. பற்றக்காய் பார்த்தீங்கன்னா பற்றக்காய்ங்கிறது நாட்டுக்காயிலும் காஞ்ச காய், அதுக்கிட்டத்தான் வந்து 4 படம் தாங்கக்கூடிய காய் பார்த்தீங்கன்னா 130 ரூபா வரைக்கும் போனது. பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 125 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் போகுது. பச்சைக்காய் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா பற்றக்காய் வந்து செகண்ட் தரம் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 110-115 ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. விதக்காய் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 90-100 கண்டிஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. அதிலும் பச்சைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து குத்தல் அழுகல் இந்த புதுக்காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-90 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலமான கேரள மாநில தென் மாவட்ட வியாபாரிகள், கடை வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள்லாம் சற்று அதிகமாக வர்றாங்க. வழக்கம் போல் நம்மளுடைய வெங்காய மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். பட் கடந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா 6:30 வந்து ஆரம்பிக்குது. காரணம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து டிமாண்டு வழக்கம் போல் அந்தந்த உள் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா காயின் வரத்து சுத்தமாகவே இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து ஆங்காங்கே பரவலாக பெஞ்சிக்கிறதுனால வெங்காயம் தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பரவலாக பார்த்தீங்கன்னா காய் பச்சைக்காய் வந்துகிட்டு இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா காயினுடைய விலைவாசி பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாகவே காணப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலம் வரைக்கும் வந்து வெங்காயினுடைய விலைவாசி வந்து ஏறுமுகமாக தான் காணப்படும். இன்னும் 1 மாதம் கழிச்சு பச்சைக்காய் வரத்து இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட விலைவாசி குறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா விலைவாசி குறைய அதிக வாய்ப்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா காயின் வரத்து மிக குறைவாக தான் இருக்கும். அப்புறம் 1 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து வெங்காயத்தோட விலை வந்து ஏறுமுகம் காணப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வழக்கம்போல் நம்ம ஒட்டஞ்சிய மார்க்கெட்டுக்கான தனி வெப்சைட் இருக்குது, அதில் விசிட் பண்ணி பாருங்கள். அது கிட்டத்தட்ட 60 வகையான காய்கறிகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிலோ பேக்கிங் எல்லா வயசையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வகையான காய்கறிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். மேலும் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்ம வெப்சைட்டில், அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் சம்மந்தமான அத்தனை சந்தைகளுமே நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.